வணக்கம் செய்தி சுருக்கம் நெல்லையில முன்னாள் மேயர் வெட்டிக்கொலை கொலை திருநெல்வேலி மாநகராட்சியில் முன்னாள் பெண்மேயரா இருந்தவங்க உமா மகேஸ்வரி திமுகவை சேர்ந்தவங்க நெல்லி அருகே ரெட்டியார்பட்டியில தான் அவங்க வீடு செவ்வாய் மாலை ஆறு மணிக்கு உமாவும் கணவரும் வீட்டில் இருந்தாங்க அப்போ வீட்டுக்குள்ள புகுந்த மர்ம கும்பல் அறுவால் உட்பட ஆயுதங்களால அவங்கள சரமாரியா வெட்டி தாக்கி வீட்டுல இருந்து தப்பி ஓடி இருக்காங்க தடுக்க வந்த பனிப்பெண்ணுக்கும் அருவால் வெட்டு விழுந்திருக்கு ரத்த வெள்ளத்துல மூன்று பேரும் சம்பவ இடத்திலே இருக்காங்க கொலைக்கு காரணம் அரசியல் முன்விரோதமா சொத்து பிரச்சனையா அப்படின்றது குறித்து போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட ரெண்டு லாட் போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு மந்திரி விரக்தியா சொல்லியிருக்காரு குமாரசாமியோட அரசு பிழைக்க வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணியோட தலைவர்கள் விரக்தி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் அமைச்சர் சிவகுமார் வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லிட்டாரு என் முதுகுல குத்துன எல்லாருமே நேற்று வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே நாளைக்கு பிஜேபிக்கும் துரோகம் செய்வாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக தான் போறோம் இன்னைக்கு ராத்திரிக்கு வேணா கூட ரெண்டு லாஜ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னாரு சிவகுமார் மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க சென்னை பச்சைப்பன் காலேஜில் படித்த ரெண்டு குரூப் பசங்களுக்கு கிளாஸில் சின்ன சண்டை ஏற்பட்டுருக்கு அது பஸ்ஸில் போகும்போது பெரிய வாய் தகரா மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க பேக்கில் மறைச்சி வச்சுருந்த பட்டா கத்தி எடுத்து இன்னொரு தரப்பு மாணவர்களை ரோட்லேயே வெரைட்டி வெரைட்டி வெட்டியிருக்காங்க தப்பிச்சு போய் வேற ஒரு பஸ்ல ஏறின மாணவர்களை இழுத்து போட்டு ரோட்லேயே வெட்டியிருக்காங்க நடு ரோட்டில் கல்லூரி மாணவர்கள் கத்தியோட வெறித்தனமாக வெட்டிக்கிட்டதை பலரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க இது பற்றி தகவல் தெரிஞ்ச போலீஸார் ஸ்பாட்டுக்கு போய் மாணவர்களை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கத்தி சண்டையில் ஏழு பேருக்கு வெட்டு காயம் ஏற்பட்டிருக்கு சில மாணவர்கள் பலத்த காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்று முதல் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் செவ்வாய்க்கிழமை உடுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு தற்போது கோலத்தில் காட்சி தரும் அத்திவரதர் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினேழு வரை நின்ற கோலத்தில் காட்சி தருவார் கோயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க அத்திவரதரை இதுவரைக்கும் முப்பத்தி ஓரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் தரிசனம் செஞ்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளோட வருவங்களுக்கு நேரடியா செல்ல தனி வழியும் மற்ற பக்தர்களுக்கு விரைவு தரிசனத்துக்கு நான்கு வரிசைகளும் அமைக்கப்பட்டிருக்கு குழந்தையாக காணாமல் போய் இளைஞராக கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்காரவேலன் படம் பார்த்திருக்கீங்களா அதில் கமலோட முறை பொண்ணு தான் குஷ்பு குடும்ப சண்டையில சின்ன வயசுல ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க சென்னைக்கு குஷ்புவை தேடி வர கமல் குஷ்புவோட குழந்த ஃபோட்டோவை ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து இருபத்தோரு வயசுல குஷ்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்பார் ப்ரௌசிங் சென்டரில் இருக்கவரும் வரும் ஃபோட்டோ சிஸ்டம்ல போட்டு குஷ்புவோட இளம தோட்டத்தை காமிப்பார் டைரக்டர் ஆர் வி உதயகுமாரோட கற்பனையில் உதிச்ச அந்த காட்சி இப்போ ஃபேஸ் ஆப் மூலமா நிஜமாக இருக்கு உங்கள் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் முதுமையில எப்படி இருப்பீங்க இல்லை இளமையில எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு காட்டிடும் ஒரு ஆண் பெண்ணாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாரு ஒரு பெண் ஆணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் காட்டும் இந்த ஃபேஸ் ஆப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஸ் ஆப் செயல்படுது தமிழில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு இளைஞர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க பெற்றோர் கூட சேர்ந்திருக்கிற அற்புதம் நடந்திருக்கு அந்த இளைஞரோட பெயர் யூ வெங் ஃபெங் பேரை கேட்கும் போது இவர் சீனாவை சேர்ந்தவருன்னு தெரிஞ்சிருக்கும் சீனாவில் இருக்கிற கவங் டோங் மாகாணத்தை சேர்ந்தவர் வேங்ஃபெங் மூணு வயசாக இருந்த சின்ன குழந்தை அப்பா மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அம்மா வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கும் பொழுது மூணு வயசாக இருந்த குழந்தைய யாரை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது இந்த மாதிரி பெருசாக டெக்னாலஜிலாம் அங்கே இல்லை அப்படின்றதுனால குழந்தை கிடைக்கல அப்படின்னு கேட்க மூடிட்டாங்க இத்தனை வருஷம் கழித்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துருக்க சூழ்நிலையில் வேங்ஃபெங்கோட வழக்க சீன போலீஸ் மறுபடியும் தோண்டி எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேங்ஃபிங் குழந்தையாக இருக்கும்போது எடுத்த புகைப்படத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இருபத்தி ஒரு வயசில் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை உருவாக்கி அதை நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களோட புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க வெங்ஃபிங்கோட ஒப்பிட்டு பார்த்தா நூறு சதவீதம் பொருந்திருக்கு வெங்ஃபிங்கை போலீஸ் கண்டுபிடிச்சி உங்களோட பெற்றோர் உண்மையிலே உங்களோட பெற்றோர் கிடையாது அவங்க உங்களை வளர்த்தவங்க தான் அப்படின்னு சொன்னவமே வெய்பிங் நம்பலை டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சதுக்கப்புறந்தான் அவர் நம்பியிருக்காரு பதினெட்டு வருஷங்கள் கழித்து வெங்ஃபிங்கை சந்தித்த உண்மையான பெற்றோர்கள் கட்டி பிடிச்சி குண்டு பெண்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களா பேட்டோ ரோசி ஒரு ஜபட்டம் நடந்தது ஐம்பதாயிரம் பேர் கலந்துகிட்ட இந்த கூட்டத்துல பிரசங்கம் செஞ்ச ஃபாதர் யார் குண்டு பெண்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட பெண் ஒருவர் கடும் கோபத்துல மேடை கோடி வந்து அந்த ஃபாதர் யாரை ஆவேசத்தோட கீழே தள்ளி தாக்கியிருக்காங்க போலீசார் அந்த பெண்ணை கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்க அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமல யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணுங்க